யாழ்ப்பாணத்தில் வந்து டெங்கு காய்ச்சலும் ஒரு வகையான வைரஸ் காய்ச்சலும் வேகமாக பரவி வருகிறதா தெரிய வருகிறது. பூரண ஓய்வில் இல்லாது அவர்கள் பிரயாணம் செய்து அல்லது கடுமையாக வேலை செய்தால் அவர்களுக்கு உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்று இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளவு நோயாளர் இருக்கணும் வந்து அதை விட தொடர்ந்தும் நோயாளர்களும் வந்து கொண்டிருக்கணும். சராசரியாக 70 முதல் 100 நோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்படுகின்றனர். அதோட யாழ்ப்பாணத்தில் ஒரு வகையான வைரஸ் காய்ச்சலால் வைத்தியசாலையில் முழுவதுமே நோயாளர்கள் நிரம்பி வருகிறார்கள். இந்த கடந்த காலங்களிலே எங்களுக்கு ஏற்பட்ட இறப்புகளை நாங்கள் ஆய்வு செய்த போது பெரும்பாலான இறப்புகள் மிக தாமதமாக அந்த நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டதனால் தான் அந்த இறப்புகள் ஏற்பட்டது. வைத்தியசாலைகளுக்கு செல்லக்கு COVID-19 சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி முகக்கவசங்கள் அணிந்து வர்றது நல்லது. உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் இது டெங்கு நோயாகவும் இருக்கலாம். எனவே பொதுமக்கள் உடனடியாக சென்று தகுந்த வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் தற்போது இலங்கையினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தில் வந்து டெங்கு காய்ச்சலும் ஒரு வகையான வைரஸ் காய்ச்சலும் வேகமாக பரவி வருகிறதா தெரிய வருகிறது. அது தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய வைத்தியரோட அணுகி அதுக்குரிய சிகிச்சைகள் என்ன, அதுக்கு மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார், எவ்வளவு தூரம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எவ்வளவு நாட்கள் அந்த வைத்திய சிகிச்சைகள் தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்ற பல்வேறான தகவல்களை நாங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு வந்திருக்கோம். தொடர்ந்து காணொலியோட இணைஞ்சிருங்க. இன்றைக்கு தான் எங்களோட சேனலில் முதன்முதலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துட்டு வீடியோக்கு போங்க. தற்போது நாங்கள் வந்து நிற்கிறது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய வெளிநோயாளர் பிரிவினுடைய நோயாளர்கள் இருக்கக்கூடிய பகுதியில். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நோயாளர் இருக்கணும் வந்து அதை விட தொடர்ந்தும் நோயாளர்களும் வந்து கொண்டிருக்கணும். பலர் வந்து ஒரு விதமான ஒரு காய்ச்சலால் பிடிக்கப்பட்டிருக்கணும். சிலருக்கு வந்து டெங்கு காய்ச்சல் இருக்குது, சில பேருக்கு வந்து ஒரு வைரஸ் காய்ச்சல் பரவி கொண்டு வருது யாழ்ப்பாணத்தில். அதுக்கான மருத்துவமனை சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் மக்கள் பலர் வந்து வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அது தொடர்பான காணொலியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வீடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்களும் டெங்கு நோயை அல்லது டெங்கு தொடர்பான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனடியாக வைத்தியசாலையை நாடுறது நல்லது. தனியார் வைத்தியசாலைகளை நாடி தொடர்ந்தும் காலதாமதமாக நீங்கள் வைத்தியசாலைக்கு செல்லாமல் நேரடியாகவே யாழ்ப்பாணம் போதனை வைத்தியசாலை அல்லது அருகில் இருக்கக்கூடிய அரசு வைத்தியசாலைகளை நாடி உரிய சிகிச்சைகளை இப்போ நீங்கள் உடன் பெற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய உயிரிழப்புகளை தவிர்த்துக்கொள்ள முடியும். ஏனெனில் டெங்கு காய்ச்சல் அண்மையில் ஒரு பல்கலைக்கழக மாணவியை கொடுத்து உயிரிழந்ததை நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருந்தோம். அப்படி இது வந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் இந்த டெங்கு நோயானது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதோட யாழ்ப்பாணத்தில் ஒரு வகையான வைரஸ் காய்ச்சலால் வைத்தியசாலையில் முழுவதுமே நோயாளர்கள் நிரம்பி வருகிறார்கள். அந்த சிறுவர்களுக்கான உடல் நடுக்கம், பாந்தி, அதோட அவர்களோட மயக்கம் போன்ற பல இன்னல்களை அவர்களுக்கு அந்த வைரஸ் காய்ச்சல் தந்து கொண்டிருக்கு. இது தொடர்பாகவும் மக்கள் அவதானம் எடுத்து உடன் தாமதிக்காமல் உடனடியாக அரசு வைத்தியசாலைகளுக்கு சென்று அங்கு உங்களுடைய சிகிச்சைகளை பூரணமாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்து மருந்து எடுக்கிறதுக்காக காத்திருக்கிறார்கள். வைத்தியசாலை முழுவதுமே ஒரு வகை காய்ச்சலால் பிடிக்கப்பட்ட மக்கள் தான் தொடர்ந்தும் சிகிச்சைக்காக வந்து கொண்டிருக்கணும். வைத்தியசாலைகளுக்கு செல்லக்க COVID-19 சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி முகக்கவசங்கள் அணிந்து வர்றது நல்லது. என்ற இப்போவும் கொரோனா தொற்றுகள் அதிகரித்து காணப்படுற நிலையில் நீங்கள் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி வைத்தியசாலையிற்கு வர்றது நல்லது. யாழ் மாவட்டத்தில் ஏன் இந்த வருடம் வந்து இவ்வளவு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்படுறார் என்று சொல்லி வடக்கு மாவட்ட சுகாதார பணிப்பாளர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். அவரோட தொடர்ந்து கதைப்போம். யாழ் மாவட்டத்தில் தற்போது டெங்கு நோயின் பரம்பல் தீவிரமாக காணப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் சராசரியாக 70 முதல் 100 நோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்படுகின்றனர். டிசம்பர் மாதத்திலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே யாழ்ப்பாணம், நல்லூர், கோப்பாய், சண்டிலிப்பாய் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலே டெங்கு நோயின் பரம்பல் தீவிரமாக காணப்பட்டது. ஆனால் தற்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மருதங்கேணி, நெடுந்தீவு தவிர்ந்த ஏனைய 13 பிரதேச செயலக பிரிவுகளிலும் டெங்கு நோயின் பரம்பல் அதிகரித்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த வருடத்திலே யாழ் மாவட்டத்திலே 3986 நோயாளர்கள் டெங்கு நோயோடு இனங்காணப்பட்டிருந்ததுடன் 6 இறப்புகளும் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த வருடத்தின் இதுவரை 282 நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுகாதார திணைக்களம், பிரதேச செயலகங்கள்
உள்ளூராட்சி மன்றங்களின் உத்தியோகத்தர்கள் போலீசார் மற்றும் முப்படையினருடன் இணைந்து வீடு வீடாக சென்று டெங்கு கண்காணிப்பு பணிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். கடந்த 2ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் பல்கலைக்கழக வளாகத்திலும் அதனை சூழ உள்ள வீடுகளிலும் மிக பாரிய அளவில் ஒரு சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த காப்போத்த உயர்தர பரீட்சை இடம்பெறுகின்ற பாடசாலைகள் அனைத்திலும் நாங்கள் பூச்சியியல் ஆய்வுகளை மேற்கொண்டு சுத்திகரிப்பு பணிகளை நிறைவு செய்து புகையூட்டல் பணிகளையும் நாங்கள் பூர்த்தி செய்திருக்கின்றோம். இந்த டெங்கு நோய் பரம்பலை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பூச்சியியல் ஆய்வுகளும் தற்போது பல்வேறு பகுதிகளிலே தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கான புகையூட்டல் நடவடிக்கைகள் இந்த டெங்கு நோயாளர்களை சிகிச்சை வழங்குகின்ற யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை, தெல்லிப்பளை, பருத்தித்துறை, சாவகச்சேரி, ஊர்காவத்துறை, சங்கானை போன்ற வைத்தியசாலைகளில் தற்போது வாராந்தம் அந்த புகையூட்டல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இதற்கு மேலதிகமாக டெங்கு நோயாளர்கள் அதிகமாக இனங்காணும் பிரதேசங்களிலும் கிராமப்புறங்களிலும் நாங்கள் இந்த புகையூட்டல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். உள்ளூராட்சி மன்றங்கள் தற்போது ஒரு விசேட வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றன. இந்த டெங்கு நோய் பரம்புவது நுழம்புகள் உற்பத்தியாகுது, பெரும்பாலும் அந்த சிறிய நீர் கொள்கலன்கள். எனவே இந்த கொள்கலன்களை அகற்றி என்ற ஒரு புதிய ஒரு வேலை திட்டத்தை உள்ளூராட்சி மன்றங்கள் தற்போது மேற்கொண்டு வருகின்றன. எனவே பொதுமக்கள் உங்கள் வீடுகளிலே, வேலைத்தலங்களிலே, பொது இடங்களிலே சேருகின்ற இந்த கொள்கலன்களை சேகரித்து இந்த உள்ளூராட்சி மன்றங்களின் கழிவகற்றும் வாகனங்களில் ஒப்படைக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் தற்போது இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கின்ற போது பொதுமக்களுக்கு இது சம்பந்தமான அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றோம். பெரும்பாலானவர்கள் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றார்கள். ஆனால் சில இடங்களிலே சிலர் எங்களுக்கு இதற்குரிய ஒத்துழைப்பை வழங்குவதில்லை. இதனால் இந்த நெருக்கடியான காலகட்டத்திலே இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்காகவும் பொதுமக்களின் உயிரிழப்புகளை தடுப்பதற்காகவும் நாங்கள் இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றோம் என்பதை சுகாதார திணைக்களத்தின் சார்பாக மன வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் கடந்த ஜனவரி 2ஆம் தேதி முதல் இந்த சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் தீவிரப்படுத்தி இருக்கின்றோம். இதே நேரத்திலே நாங்கள் கிராமப்புறங்களிலே உண்மையில் இந்த டெங்கு தடுப்பு செயலணி குழுக்கள் கிராம மட்டத்திலே அவை மிகவும் வினைத்திறனாக தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த கிராமப்புற பிரதேசங்களிலே இருக்கின்ற கிராம மட்ட அமைப்புகள், குறிப்பாக கிராம அபிவிருத்தி சங்கங்கள், மாதர் அபிவிருத்தி சங்கங்கள், சன சமூக நிலையங்கள், விளையாட்டுக் கழகங்கள், தத்தமது பிரதேசத்திலே இருக்கின்ற வீடுகளிலே அந்த பிரதேசத்திலே அந்த வீடுகளை கண்காணித்து அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற பொது இடங்களிலே சிரமதான பணிகளை முன்னெடுத்து இந்த டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு நல்ல பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த நேரத்திலே நாங்கள் அவதானித்தது இந்த கடந்த காலங்களிலே எங்களுக்கு ஏற்பட்ட இறப்புகளை நாங்கள் ஆய்வு செய்த போது பெரும்பாலான இறப்புகள் மிக தாமதமாக அந்த நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டதனால்தான் அந்த இறப்புகள் ஏற்பட்டது. தற்போது டெங்கு நோய் என்பது உரிய நேரத்திலே இனங்காணப்பட்டால், அடையாளம் காணப்பட்டால் அவரை முற்றாக நாங்கள் குணப்படுத்த முடியும். எனவே இந்த காலப்பகுதியில் உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் இது டெங்கு நோயாகவும் இருக்கலாம். எனவே பொதுமக்கள் உடனடியாக சென்று தகுந்த வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் குருதி பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் கட்டாயமாக பூரண ஓய்விலே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த காலப்பகுதியிலே, அதாவது டெங்கு நோய் என்று சந்தேகிக்கின்ற நிலைமையிலே அவர்கள் பூரண ஓய்வில் இல்லாது அவர்கள் பிரயாணம் செய்து அல்லது கடுமையாக வேலை செய்தால் அவர்களுக்கு உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்று இந்த கடந்த காலத்திலே அப்படிப்பட்ட இறப்புகளும் நமது மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவது என்பது தனி சுகாதார திணைக்களத்தால் மட்டும் அதை கட்டுப்படுத்த முடியாது. இதிலே அனைவரது பங்களிப்பும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. பிரதேச செயலகங்கள், உள்ளூராட்சி மன்றங்கள், பொதுமக்கள், பொது அமைப்புகள், கிராம மட்ட அமைப்புகள், சகலரது ஒத்துழைப்பும் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு தேவைப்படுகின்றது. எனவே அனைவரும் இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே இந்த டெங்கு நோயை யாழ்ப்பாண மாவட்டத்திலே கட்டுப்படுத்துவதற்கு உங்களுடைய பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் வழங்கி உதவுமாறு வினயமாக கேட்டுக்கொள்கிறேன்.
டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் வந்து எந்தெந்த வைத்தியசாலையில் சிகிச்சைகளை பெற முடியும்? இல்லை, எங்களுக்கு இப்போ யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை, மற்றது ஆதார வைத்தியசாலை 4, இதைவிட கோப்பாய் சங்கானை வைத்தியசாலைகளிலும் நாங்கள் டெங்கு நோயாளர்களை அனுமதித்து அந்த சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. அதில் தீவிர சிகிச்சை தேவைப்பட வேண்டியவர்களை நாங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்புகிறோம். நினைக்கிறேன் தற்போதைக்கு நிலைமை கட்டுப்பாட்டுகள் இருக்குது, கட்டுப்பாடு அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கு பருவப்பெயர்ச்சி மழை யாழ்ப்பாண மாவட்டத்தில் நவம்பர் மாதத்தில் தான், அக்டோபர் நவம்பர் மாதத்தில் தான் ஆரம்பிக்கப்படுவது. நாங்கள் செப்டம்பர் மாதத்திலேயே யாழ்ப்பாண மாவட்ட டெங்கு தடுப்பு செயலணி குழு கூட்டத்தை அரசாங்க அதிகாரி தலைமையில் கூட்டி உண்மையிலே அந்த மட்டத்தை, அதுக்கு பிறகு பிரதேச மட்ட கூட்டங்களை பிரதேச மட்ட பிரதேச செயலாளர்கள தலைமையில் கூட்டி உண்மையில் நாங்கள் எல்லா கிராம மட்ட அமைப்புகள் ஊடாக செப்டம்பர் மாதத்திலிருந்து டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. ஆனால் இந்த வருடம் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த டெங்கு பாரிய அளவு தொற்று ஏற்பட்டதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் உண்டு. ஒன்று, யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஏற்பட்ட ஒரு அசாதாரணமான மழை வீழ்ச்சி. வழமையாக உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒரு சில நாட்களுக்கு மழை பெய்யும், அதுக்கு பிறகு ஒரு சில நாட்களுக்கு நல்ல வெயில் அரிக்கும். அப்போ அந்த காலப்பகுதியில் அந்த சிறிய சிறிய நீர் ஏந்திர இடங்களில் வெயில் வந்து கடுமையாக நல்ல வெயில் அரித்த உடனே அந்த சிறிய நீர் ஏந்த இதில் காய்ஞ்சிடும். ஆனால் இப்போ நாங்கள் அவதானித்தது, உங்களுக்கு தெரியும், நவம்பர் 2 வாரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 4 தொடங்கி 5 வாரங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஒரு தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி இருந்தது, ஒரு அசாதாரணமான மழை வீழ்ச்சி. இடையில் பெரிய அந்த வெயில் வந்து எங்களுக்கு இருக்க இல்லை. அதனால் இந்த பூச்சியல் ஆய்வு, எங்களுக்கு கொழம்பு சுகாதார அமைச்சிலிருந்து ஒரு பூச்சியல் ஆய்வு குழுக்கள் வந்து பூச்சியல் ஆய்வுகள் செய்தவை. அப்போ நாங்கள் அவதானித்தது, யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் எங்களுடைய வைத்தியசாலைகள் பாடசாலைகள் பொதுமக்களுடைய வீடுகளில் அவர்கள் போய் அந்த பூச்சியல் ஆய்வு செய்த நேரம் பார்த்த நேரம் மிக சின்ன சின்ன இடங்கள், இப்போ உதாரணத்துக்கு நிலத்தில் ஒரு தண்ணி நின்ற இடத்துல அதில் இந்த குடம்பிகள் இருந்தது, ஒரு சிறிய ஒரு பொலித்தீன் அல்லது தரப்பாளில் மூடி வச்ச இடத்துல அந்த தரப்பாளுக்கு மேலே தண்ணி தேங்கி நின்ற இடத்துல இருந்து மரத்தில் இருந்த சின்ன பொந்துகள் அல்லது ஒரு சின்ன துவாரத்துக்குள்ளேயே அந்த குடம்பிகள் இருந்தது. இது எல்லாம் வளமையாக எங்களுக்கு மழைக்கு பிறகு ஒரு நல்ல வெயில் இருக்குமா இருந்தால் அது உண்மையிலே இதுகளெல்லாம் காஞ்சிடுறது. அப்போ இது அந்த இடங்களில் பெருசாக குடம்பிகள் இருக்கிற இல்லை. அப்போ இந்த வருடம் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த அசாதாரண மழை வீழ்ச்சி ஒரு காரணம். 2 காரணம், எங்களுக்கு இந்த இப்போ பரவிக்கொண்டிருக்கிறது வந்து இலங்கையில், உங்களுக்கு தெரியும், இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தென்பகுதியிலையும் பல மாவட்டங்களில் வந்து மிக தீவிரமான டெங்கு பரம்பல் இருக்குது. இதில் டெங்கியில் வந்து 4 சீரோடைப், அந்த வைரஸில் 4 சீரோடைப் இருக்குது, 1, 2, 3, 4 உண்டு. இப்போ இவ்வளவு காலமும் இலங்கையில் பரவின டெங்கு பரம்பல் வந்து டைப் 1, டைப் 2. அப்போ இலங்கையில் இருக்கிற மக்கள் மத்தியில் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் அந்த டைப் 1, டைப் 2 தான் அந்த நிற்பு இடனம் இம்யூனிட்டி இருக்குது. அப்போ டைப் 1, டைப் இந்த முறை இப்போ இலங்கையில் பரவிக்கொண்டிருக்கிறது டைப் 3 என்ற வைரஸ். அப்போ இந்த டைப் 3 என்ற வைரஸ் இங்கே பரவிக்கொண்டு வரைக்குள்ள எங்களோட பெரும்பாலான மக்கள் இலங்கை முழுவதிலையும் அந்த மக்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, இம்யூனிட்டி இல்லை. அதனால் அந்த முதன்முறையாக அது பரவிக்கொண்டு வரைக்குள்ள அந்த பரம்பல் வந்து தீவிரமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த 2 காரணங்களாலையும் தான் இந்த வருடம் எங்களுக்கு ஒரு மிக தீவிரமான ஒரு அசாதாரணமான ஒரு பரம்பல் ஏற்பட்டிருக்கின்றது. ஆம், சுற்றுச்சூழல் இப்போ எங்களுடைய அதில் வந்து உண்மையில் அந்த டெங்கி ஆக்ட்ன்றதுக்கு கீழே எங்களுடைய பொது சுகாதார பரிசோதகர்கள் வழக்கு தாக்கல் செய்கிறதா இருந்தால் ஒரு வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் வழங்கி 2 பிறகு தான், 2 அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்காவிட்டால்தான் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம். அது டெங்கு ஆக்டுக்கு கீழே. ஆனால் அதே நேரத்தில் குவாரண்டைன் ஆக்ட்ன்னு சொல்லி இன்னொரு ஆக்ட் இருக்குது, அந்த ஆக்டுக்கு கீழே பொது சுகாதார பரிசோதகர்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம், அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று முந்தின நாளையில் நாங்கள் அதுக்கெல்லாம் வழக்கு தாக்கல் செய்கிறோம் உண்டு. 2, எங்களோட சேர்ந்து என்வாயன்மெண்டல் போலீஸ், சுற்றுச்சூழல் போலீஸாரையும் வந்து அவர்கள் நேரடியாகவே, அவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தின்படி அவர்கள் நேரடியாக உடனடியாகவே வழக்கு தாக்கல் செய்யலாம். உண்மையிலே அவர்களை வழக்கு தாக்கல் செய்கிறோம். மற்றது எங்களுடைய குழுக்கள் இந்த வீட்டு தரிசுகளுக்கு செல்லும்போது பெரும்பாலான இடங்களில் அந்த என்வாயன்மெண்டல் போலீஸையும் கூட்டி அவர்களோட சேர்ந்து தான் போய் வீட்டு தரிசிப்புகள் செய்கிறார்கள். அப்போ அவர்களோடு சேர்ந்து அவர்களும் வழக்கு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். காலப்பகுதியில் இது நாங்கள் அதாவது பராமரிப்பற்ற காணிகள் வீடுகள் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக எங்களுக்கு இருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த பெரும்பாலான உரிமையாளர்கள் ஒன்றில் கொழும்பிலே அல்லது வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இப்போ என்ன செய்திருக்கிறோம் என்றால் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அருகே தரப்பட்டிருக்கின்றது.
இந்த காணிகளில் வந்து போய் நோட்டீஸை போட சொல்லி, அதாவது எச்சரிக்கை நோட்டீஸை கொடுத்துட்டு அவர்கள் ஒரு குறிக்கப்பட்ட காலப்பகுதிக்குள்ளே அவர்கள் அதை துப்புரவு செய்யாவிட்டால் ஒன்று அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லியோ, அல்லது உள்ளூராட்சி மன்றங்களை தங்களுடைய ஊழியர்களை கொண்டு அதை சுத்திகரித்து போட்டு அதுக்குரிய தண்ட பணத்தை அவர்களிடமிருந்து அறவிடுமாறு உண்மையிலே அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் இந்த சூழ்நிலையில், அதாவது உங்களுக்கு தெரியும் கோவிட் தற்பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்கனவே உங்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும், அதை பின்பற்றுறது நல்லம் இந்த காலப்பகுதியில். உண்மையில் இப்போ கோவிட் வந்து இலங்கையிலையும் வந்து அந்த இறப்புகள் கண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ பொதுமக்கள் இந்த தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் பொருத்தமாக இருக்கு. இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த சிறந்த தடுப்பு மருந்து திட்டம் காரணமாக சின்னமுத்து நோயானது 2019 இலங்கையிலிருந்து முற்றாக ஒழிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 2020-21 நமது நாட்டிலே நிலவிய கோவிட் பெருந்தொற்று காரணமாக இந்த தடுப்பு மருந்து திட்டத்திலே சில பின்னடைவுகள் ஏற்பட்டிருந்தன. இதனால் கடந்த வருடம் 2023 மே மாதம் முதல் இலங்கையிலே சின்னமுத்து நோய் மீண்டும் பரவ ஆரம்பித்திருக்கின்றது. அன்று கடந்த வருடம் மே மாதம் முதல் இதுவரை 700 நோயாளர்கள் நமது நாட்டிலே சின்னமுத்து நோயுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்திலும் இதுவரை 80 நோயாளர்கள் சின்னமுத்து நோயுடன் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பரம்பலை கட்டுப்படுத்துகின்ற நோக்கோடு சுகாதார அமைச்சு ஒரு விசேட சின்னமுத்து தடுப்பு மருந்தேற்றல் நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த திட்டம் வந்து ஒரு இந்த சின்னமுத்து பரம்பல் அதிகமாக காணப்படுகின்ற கொழும்பு, களுத்துறை, கம்பஹா, கண்டி, காலி, மாத்தறை, குருணாகல், யாழ்ப்பாணம் மற்றும் கல்முனை ஆகிய 9 மாவட்டங்களிலே நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது. இந்த திட்டத்தின் கீழே எதிர்வரும் ஜனவரி மாதம் 6 சனிக்கிழமை காலை 9 முதல் மாலை 4 வரை 6 முதல் 9 வரை வயதுடைய சகல குழந்தைகளுக்கும் சின்னமுத்து தடுப்பூசி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த வயது பிரிவிலே 1880 குழந்தைகள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான அழைப்பிதழ்கள் தனித்தனியாக அவர்களது வீடுகளுக்கு சென்று எங்களது குடும்ப நல உத்தியோகத்தர்களால் கடந்த டிசம்பர் மாதம் 24 வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்காக நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலே 71 தடுப்பூசி வழங்கும் நிலையங்களை சுகாதார வைத்திய அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த தடுப்பூசியை அந்த பிள்ளைகளுக்கு வழங்குவதற்கு அந்த குறித்த நேரத்துக்களை வழங்குவதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் நாங்கள் பூர்த்தி செய்திருக்கின்றோம். எனவே 6 முதல் 9 வரையிலான குழந்தைகளை உடைய பெற்றோர்கள் எதிர்வரும் ஜனவரி 6 சனிக்கிழமை காலை 9 முதல் நேர காலத்தோடு இந்த தடுப்பூசி வழங்கும் நிலையங்களுக்கு சென்று உங்கள் குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசியை பெற்றுக் கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். இந்த விடயம் சம்பந்தமாக ஏதாவது தெளிவின்மை, சந்தேகம் இருந்தால் உடனடியாக உங்கள் பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரியை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தடுப்பூசியை தவறாது வழங்கி உங்கள் குழந்தைகளை இந்த சின்னமுத்து நோயிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சில ஊடகங்களிலே இந்த நிகழ்ச்சி திட்டம் பற்றி விவரிக்கின்ற போது இந்த நோய் தட்டம்மை என்ற சொற்பதம் பாவிக்கப்பட்டிருந்தது. உண்மையிலே எமது நாட்டிலே எமது மக்கள் மத்தியிலே சின்னமுத்து என்ற பெயரிலே தான் இந்த நோய் அழைக்கப்படுவது வழக்கம். எங்களுடைய அதாவது பதிவுகளிலும் அந்த சின்னமுத்து என்ற சொற்பதம் தான் பாவிக்கப்படுகின்றது. எனவே இந்த ஊடகங்களிலே தட்டம்மை என்ற சொல்பதம் பாவிக்கப்பட்டதனால் பொதுமக்கள் மத்தியிலே சில குழப்பமான சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. எனவே அதை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இது சின்னமுத்து என்ற நோய், அதை அந்த நோய் பற்றிய இந்த நிகழ்ச்சி திட்டம் தான் தற்போது நடைமுறைப்படுத்துகின்றது. இந்த தட்டம்மை என்று அதில் குறிப்பிடப்படுவதும் இந்த சின்னமை நோய்தான் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன்.
வழக்கமான சுகாதார பணிப்பாளர் வந்து நிறைய விடயங்களை மக்களுக்காக தெரிவிச்சிருந்தவர். இந்த விடயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வச்சிக்க வேண்டிய உங்களோட கையிலான்றது நிறைய இதை வந்து ஷேர் செய்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விடயங்கள் தகவல் தெரிய போகும். டெங்கு நோய் எவ்வளோ ஆபத்தானது, அதுலேருந்து எப்படி மீண்டு வருவது, அதுக்கான சிகிச்சைகள் என்ன என்றது எல்லாத்தையும் அவர் விளக்கமாக சொல்லியிருந்தார். மேலும் வைத்தியசாலைகள் முழுவதுமே நோயாளர்கள் நிரம்பி வழிகிறார்கள். டெங்கு விடுதிகளும் சரி, சாதாரண காய்ச்சலில் வந்தாலும் சரி, அப்படி வைத்தியசாலைகள் எல்லாமே நிரம்பி வழிகின்றன. மக்களும் விழிப்போடு இருக்கும், தங்களுடைய சுற்றுச்சூழல்களை பாதுகாத்து நுழம்புகள் பெருகாத வகையில், நுழம்பு முட்டையிடாத வகையில் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அழிக்கவும், தேவையற்ற பொருட்களை எல்லாத்தையும் அழிக்கலாம். அதாவது குப்பைகளை எல்லாத்தையும் நீங்களே வெட்டி புதைக்கலாம். நீர் தங்கி முட்டையிடக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்கள், கண்ணாடி போத்தல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களுடைய பிரேத செயலத்தினுடைய கழிவகற்றல் வாகனங்களில் கொடுத்து அதன் உங்கள் வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்த முடியும். மேலும் டெங்கு நோய்க்கான விழிப்புணர்வு கட்டுப்பாடுகளும் முப்படை, போலீஸார், பொதுச் சுகாதார பரிசோதகர்களால் இணைந்து மேற்கொள்ளப்படுது. இந்த காணொலியை பார்க்கவே உங்களுக்கு தெரியும், போலீஸார், இராணுவம், பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் இணைஞ்சு தான் இந்த வீடு வீடாக சென்று டெங்கு நுழம்புகள் தேங்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் அழித்து கொண்டு வரீங்க, மக்களை விழிப்புணர்வு செய்து பாருங்கள். அவர்கள் வந்து தங்களுடைய உயிரையும் பணியை வச்சு தான் இந்த இதுகளையும் செய்து கொண்டு வருகிறாங்க. ஏன்னா அவர்களுக்கும் டெங்கு நுழம்புகளை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேறாங்க இதெல்லாம் ஒரு வீட்டை ஒரு சிரட்டைக்கு தண்ணி நிற்குது. பொதுச் சுகாதார பரிசோதகர் வந்து ஆராய்ச்சி இருக்கு, நுழம்பு குடம்பிகள் இருக்குதா என்ன என்ன மாதிரி. அதுமாதிரி இராணுவமும் இந்த பணியில் இணைஞ்சிருக்குது. இப்படி பெரிய பெரிய தொட்டிகளாக இருக்கலாம், இல்லாட்டி சின்ன சின்ன போத்துல்கள், அப்படி எந்த இடத்துலையுமே தண்ணி தேங்க விடாதீங்க. மழை தண்ணி தேங்குற இடத்துல வந்து முழம்பு முட்டையிட்டு குறிஞ்சு வர பொறிச்சு அது தல்கி பெருகி எங்களுக்கு மீண்டும் ஒரு ஆபத்து ஏற்படுத்தக்கூடியது. மக்களும் அவதானமாக இருங்க. டெங்கு நோயிலிருந்தும் அதன் மூலம் ஏற்படக்கூடிய மரணத்திலிருந்தும் உங்களை பாதுகாப்பதற்கு உங்களுடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருங்கள். அதுபோது உங்களுடைய சுற்றுச்சூழலுக்கு அருகில் இருக்கக்கூடிய காணிகளையும் சுத்தப்படுத்த சொல்லி உங்களுடைய அயலவர்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இதுதான் நீங்கள் பாதுகாப்பு இருப்பதற்கான ஒரே ஒரு வழி. இதுபோன்றொரு மற்றும் ஒரு முக்கியமான காலநிலையூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.